ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவிழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய எளிமையான யோக கலைகளையும் தன்னை உணரக்கூடிய எளிமையான பயிற்சிகளையும் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது, எல்லா பண்புகளில் உயர்ந்த பண்பு எது? அன்பு தான். அந்த அன்பை எப்படி நாம் வளர்ப்பது? அதன் மூலமாக நமக்கு உடலுக்கு என்ன ஒரு பலன் கிடைக்கிது, நமது உள்ளத்திற்கு என்ன ஒரு பலன் கிடைக்கின்றது? ஒவ்வொரு மனிதனிடமும் நல்ல பண்புகள் இருக்கணும். அந்த நல்ல பண்புள்ள மனிதர்களைத்தான் நாம் வந்து பண்புள்ள மனிதர்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் பொதுவாக நல்ல பண்புகள் இருந்தால் கூட அந்த அன்பு அப்படிங்கிறது முழுமையாக இருக்கணும். அது அசைக்க முடியாத ஆணித்தரமான அன்பாக இருக்கணும். தன்னையும் நேசிக்கணும், பிறரே நேசிக்கணும். அப்போ நம்ம சொல்ல இவரை பார்த்து இவர் அன்பானவர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நிலை எப்போ வரும் அப்படின்னா, உண்மையிலேயே அவர் அன்பான மனிதனாக இருந்து தன்னையும் உணர்ந்து தனது உடலையும் தனது உள்ளத்தையும் நன்றாக வச்சுக்கிடணும். பார்க்கக்கூடிய மனிதர்களிடமும் அந்த அன்போடு நேசிக்கக்கூடிய அந்த கருணை உள்ளம் கொண்ட மனிதனாக இருக்கணும். நமது இந்திய பூமியில் நிறைய சித்தர்கள், எண்ணற்ற சித்தர்கள், அன்போடு வாழ்கின்ற சித்தர்கள் பிறந்து அவதரித்த அருமையான ஒரு பூமி. அப்போ அப்படிப்பட்ட அந்த பூமியில் அந்த அன்பான சித்தர்களுடைய உணர்விலைகள் நம்மை சுற்றி காற்றில் இருக்கத்தான் செய்யுது. நாம் அதை சரியாக ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த நிலை வேண்டும். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படிங்க வடலூர் ராமலிங்க அடிகளார் பிறந்து அவதரித்த அற்புதமான ஒரு புண்ணிய பூமி. அப்போ அவர் எந்த அளவுக்கு ஒரு பயிர் வாடுவதை கண்டு கூட அவர் மனம் சோர்ந்து அதற்காக இறைவனிடம் வேண்டுகின்றார், இந்த பயிர் நன்றாக இருக்கணும் அப்படின்னு. ஏனென்றால் எல்லாவற்றிலும் உயிர் இருக்கின்றது. உயிர் இல்லாத ஒரு நிலை கிடையாது. ஒரு பயிரிலும் உயிர் இருக்கின்றது, மனிதனிடமும் உயிர் இருக்கின்றது. அவர் எல்லாரையும் சமமாக நேசிக்கின்றார். அப்போ அந்த அன்பு ஒரு மனிதனிடம் சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னா, நிச்சயமாக அன்பான ஒரு வாழ்க்கையை நாம் நிச்சயமாக வாழ முடியும். எந்த இடத்திலுமே நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. இந்த அன்பு எங்கேருந்து வரணும்? இல்லத்திலிருந்து வரணும். முதல் அன்பு நம்மை ஈன்ற தாய் தந்தையர். ஒவ்வொரு மனிதர்களும் தனது தாய் தந்தையை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு மிக வருத்தப்படக்கூடிய ஒரு நிலை என்ன, நிறைய இடத்துல இந்த முதியோர் இல்லம் அப்படின்னு பெற்றவர்கள் இருக்கும் பொழுதே தனது தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சென்று சேர்க்கக்கூடிய ஒரு நிலை வளர்ந்து கொண்டே வருகின்றது. காரணம், தாய் தந்தையின் மீது ஏற்பட வேண்டிய அந்த அன்பு குறைந்து கொண்டே வருகின்றது. இது மாற வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் தனது தாய் தந்தையரை பாதுகாப்பது முதல் கடமையாக இருக்கணும். முதல்ல உங்கள் மேலே உங்களை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் உடலை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இந்த உடலை கொடுத்த தாய் தந்தையரை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அந்த அன்போடு தாய் தந்தையரை பராமரிக்க வேண்டும். இரண்டாவது, நீங்கள் படிக்கக்கூடிய உங்களுக்கு வகுப்பு எடுக்கக்கூடிய ஆசிரியர்கள், அந்த ஆசிரியர்கள் மீது மாணவர்கள் அன்பாக நேசிக்கக்கூடிய நிலை வேண்டும். நாம் அந்த ஆசிரியர்களிடம் எந்த அளவுக்கு நீங்கள் உண்மையான அன்பு வைக்கின்றீர்களோ உங்களது வாழ்க்கை வளமாக இருக்கும். இதற்கும் ஆரோக்கியத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. ஒரு ஆசானை, ஒரு ஆசிரியரை எரிச்சலோடு பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அது உங்களுக்கு உடல் ரீதியாக வயிற்றில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும், அஜீரணக்கோளாறை ஏற்படுத்தும். அப்போ ஆசிரியர்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மதிப்பதை விட அன்பாக நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ இது ஒவ்வொரு மனிதனுக்கும் முக்கியமான ஒரு கடமையாக இருக்க வேண்டும். அப்போ தன்மேல் ஒரு அன்பு, தனது உடலை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தாய் தந்தையரிடம் அன்பு, பெரியவர்களிடம் அன்பு. பெரியவர்கள் அனுபவத்தில் உயர்ந்தவர்களாக இருப்பாங்க. அப்போ பெரியவர்கள் கூறுகின்ற அந்த கூற்றை அன்பாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபக்குவம் வேண்டும். இதற்கும் யோகத்துக்கும் என்ன இணைப்புன்னு சொல்லாதாங்க. நிச்சயமாக இந்த யோக கலைகளை எல்லோரும் பயின்றால் இந்த அன்பு வளரும். இன்றைக்கு நிறைய இல்லத்தில் பெரியவர்கள் கூறுகின்ற இந்த அறிவுரையை ஏற்க மறுக்கின்றார்கள். அதை நம்ம நன்றாக அவர்கள் அனுபவத்தை நமக்கு ஒரு அறிவாக கொடுக்கின்றார்கள். அப்போ பெரியவர்கள் கூறுகின்ற அந்த அனுபவத்தை அறிவாக நாம் ஏற்றுக்கொண்டால், அன்பாக ஏற்றுக்கொண்டால் நமது வாழ்க்கை வளமாக இருக்கும். நாம் கடைசி வரை வாழ்க்கையிலே வெற்றி பாதையை நோக்கி செல்லலாம். இதற்கெல்லாம் நமது உடம்பில் ஒவ்வொரு சுரப்பிகள் ஒழுங்காக சுரக்காத நிலை தான் அந்த உணர்வில் ஒரு மாற்றத்தை ஏற்பட்டுருச்சு. நம்மிடம் இருக்கக்கூடிய மூன்று பண்புகள், அந்த மூன்று பண்புகளை தமோகுணம், ரஜோகுணம், சத்துவகுணம், இந்த சத்துவகுண அதிர்வலைகள் நல்ல அதிர்வலைகள், அதை நன்றாக இயங்க செய்யக்கூடிய உடற்பயிற்சிகள், அந்த யோக பயிற்சிகளை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த பயிற்சிகள் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் அன்பை வளர்க்கக்கூடியது, எல்லோரையும் அன்பாக நேசிக்கக்கூடிய அந்த பண்பை வளர்க்கக்கூடியது. இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். Thank you.
நேயர்களே, மனிதனுடைய எல்லா பண்புகளிலும் அன்பு அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று. இந்த அன்பு அப்படிங்கிற பண்பை வளர்க்கக்கூடிய பயிற்சிகளை தான் பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்கக்கூடியது ஒரு தியான முத்திரையில் ஒரு தியானம் பார்க்க போகிறோம். இடதுக்கு கீழே வலதுக்கு மேலே இந்த ரெண்டு பேரோலும் சேர்த்து வச்சுருக்காங்க. இது தியான முத்திரை. இது சுகாசன நிலை. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளடுங்க. மிக மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. ஒரு 10 முறை. ஒரு 10 முறை அந்த மாதிரி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியே விட்ட உடனே உங்களது உணர்வை நெற்றி புருவ மையம், அது ஆக்னேய சக்கரம், அங்கே அப்படியே உங்களது முழு உணர்வையும் உங்களது மூச்சோட்டத்தையும் அந்த இடத்திலே தியானம் செய்யுங்கள். நிறைய எண்ணங்கள் வரும். அப்படி எண்ணங்கள் வரும்பொழுது அந்த ஆக்னேய சக்கரத்தில் நாம் தியானம் செய்யும் பொழுது தான் நமக்குள் இருக்கக்கூடிய தேவையற்ற எண்ணங்கள், அந்த தீய எண்ணங்கள் அது உள்ளிருந்து ஆட்டோமேட்டிக்காக மேலே வரும். அந்த எண்ணங்கள் மேலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டாம். அந்த எண்ணத்தை அப்படியே வெளியே விட்டுருங்க. உணர்வு மட்டும் அந்த ஆக்னேய சக்கரத்தில் அப்படியே வச்சுட்டே இருங்க. 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் இந்த ஒரு சின்ன தியானத்தை பண்ணிடணும். ஆக்னேய சக்கரத்தில் நமது உணர்வை நமது மூச்சோட்டத்தை கூர்ந்து கவனிக்கின்றோம். அப்படி கவனிக்கின்ற பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள், தேவையற்ற நெகட்டிவ் தாட்ஸ் இந்த உடலை விட்டு ஆட்டோமேட்டிக்காக வெளியேறிடும். இது ஒரு நாள் பயிற்சி அல்ல, தொடர்ந்து பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. பல மாதங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களால் அதை நன்றாக உணர முடியும். இப்போ இதே பயிற்சியை வஜிராசனத்தில் ப்ராக்டிஸ் பண்ண போகிறாங்க. பொறுமையாக ஒவ்வொரு கலம் நீட்டிக்கோங்க. ஒவ்வொரு கலம் அடித்துக்கொள்ளுங்கள். மாணவ செல்வங்கள், படிக்கக்கூடிய இளைஞர்கள் சிறப்பாக இந்த வஜிராசனத்திலே ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ரெண்டு கைகளையும் இடது கை கீழே வலது கை மேலே பெருவரல் நோக்கி சேர்த்து வச்சுக்கோங்க. கண்களை மூடிக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 10 முறை மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. இப்போ அப்படியே உங்களது உணர்வை நெற்றி புருவ மையம் அங்கே அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களது மூச்சோட்டத்தை நெற்றி புருவ மையத்தில் 5 நிமிடங்கள் கூர்ந்து தியானிக்கவும். மூச்சு உள்ளே போகிறது, மூச்சு வெளியே வர்றது, அந்த மூச்சோட்டத்தை நெற்றி புருவ மையத்தில் அப்படியே கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். எண்ணம் அங்கே செல்கின்ற பொழுது நமது பிராணனம் அங்கே சென்றுவிடும். இது ஆக்னேய சக்கரம். அந்த இடத்தில் நாம் எண்ணத்தை, நமது உணர்வை, நமது மூச்சை தியானிக்கும் பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள், நெகட்டிவ் தாட்ஸ் இந்த உடலை விட்டு வெளியேறுகின்றன. 5 நிமிடங்கள் இந்த ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இந்த பயிற்சியை. இப்போ பொறுமையாக சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். நிதானமாக நம்ம ஒரு சிகிச்சையாக பார்த்துட்டு வரோம். இப்போ இந்த பயிற்சி முடிஞ்ச உடனே இப்போ நின்ற நிலையில் செய்யக்கூடிய ஒரு ஆசனம் பார்க்க போகிறோம். தடாசனம் அப்படிங்கிற ஒரு ஆசனம் பார்க்க போகிறோம். இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக இவ்வாறு கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 5 டைம்ஸ். இப்போ பொறுமையாக எழுந்து நின்று கொள்ளுங்கள். இப்போ செய்யக்கூடிய ஆசனத்தினுடைய பெயர் தடாசனம். ரெண்டு கால்களையும் சேர்த்துக்கோங்க. கைகளை மேலே உயர்த்திக்கோங்க. மெதுவாக மூச்சு உள்ளெழுத்துட்டு மெதுவாக காலை ரைஸ் பண்ணுங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. மூச்சு வெளியிட்டே பொறுமையாக கிளம்புங்க. ஒரு 5 வினாடி ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. இன்னொரு தடவை கைகளை அந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு மூச்சு உள்ளெழுத்துட்டு மெதுவாக கால் ரைஸ் பண்ணுங்கள். மூச்சு வெளியவிட்டே பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கைகளை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. இப்போது தடாசனத்தை கும்பிட்ட நிலையில் பண்ண போகிறாங்க. இது பண்ணும் பொழுது ரெண்டு கைகளை மேல் நோக்கி கும்பிடும் பொழுது எனது அன்பு நன்றாக வளரட்டும், அன்பு அப்படிங்கிற பண்பு நன்றாக வளரட்டும், இயற்கை அதற்கு எனக்கு அனுகிரகம் புரியட்டும், அந்த உணர்வோடு பண்ண போகிறாங்க. கைகளை கும்பிட்டுக்கோங்க. மெதுவாக மேலே ரைஸ் பண்ணுங்கள் காலை. மெதுவாக கைகளை கீழே போட்டுக்கோங்க. ஒரு 5 வினாடி ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. நாம் செய்கின்ற ஆசனம் செய்யும் பொழுது நமது உணர்வு தான் முக்கியமானது. கைகளை மேலே கும்பிடும் பொழுதே அன்பு அப்படிங்கிற ஒரு அற்புதமான பண்பை நான் உள்வாங்கிக் கொள்கின்றேன், இயற்கை எனக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றது, அந்த உணர்வோடு ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ ரெண்டு கைகளையும் பொறுமையாக கும்பிட்டுக்கோங்க. தலைக்கு மேலே மெதுவாக கால் ரைஸ் பண்ணுங்கள். மெதுவாக கைகளை கிளப்பட்டுக்கோங்க. பொறுமையாக சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். கைகளை சின்முத்திரை வச்சுக்கோங்க. பெருவிரல், ஆள்காட்டி விரல் நுனி. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். அப்படியே உங்களது உணர்வை இதயத்தினுடைய உள்பகுதி, அது அநாகத சக்கரம், அந்த இதயத்தினுடைய உள்பகுதியில் உங்களது மூச்சோட்டத்தை 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் கூர்ந்து தியானிக்கவும். நேயர்களே,
எல்லா பண்புகளிலேயும் மிக முக்கியமான ஒரு பண்பு, மனிதனுக்கு தேவையான ஒரு பண்பு அன்பு அப்படிங்கிறது வேண்டும். அந்த அன்பு அப்படிங்கிறது நன்றாக வளர்ந்துக்கிட்டே வரணும். நமது உடலை அன்பாக நேசிக்க கற்றுக்கிடணும், நம்மை சார்ந்தவர்களை அன்பாக நேசிக்க கற்றுக்கிடணும், நமது தாய் தந்தையர்கள் பெரியவர்கள் ஆசான் அனைவரையும், அதை தொடர்ந்து நமது உணர்வு விரிவடைந்து விரிவடைந்து உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரையுமே அன்போடு நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட பழக்கம் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா நமது வாழ்க்கை முழுக்க முழுக்க வளமாக நலமாக இருக்கும். அதற்குரிய பயிற்சிகளை தான் கொடுத்துருக்கோம், இதை நீங்கள் அன்பாக பயிலுங்கள். நல்ல ஒரு அன்பு அப்படிங்கிற பண்பு உங்களிடம் வளர்ந்து சிறப்பாக வாழக்கூடிய நிலை ஒவ்வொருவருக்கும் கிடைக்கட்டும். நேர்களே, தேகம் சிறக்க யோகம் நமது நிகழ்ச்சியை பார்த்து நிறைய நபர்கள் கடிதம் மூலமாக தொலைபேசி மூலமாக ஒரு சில கேள்விகளை கேட்டிருக்காங்க. அதனுடைய விளக்கத்தை இப்பொழுது தெளிவாக காண்போம். நேர்களே, ரமணி அப்படிங்கிறவங்க ஒரு சில சந்தேகம் கேட்டிருக்காங்க. அவங்களுடைய மாமியார், அவருக்கு வயசு 79, அவர்களுக்கு அந்த சேர்லேருந்து உட்கார்ந்து எழுந்திருக்க மிகவும் கஷ்டப்படுகின்றார்கள். அந்த கால் வலி, தொடை வலிகளும் இருக்கின்றது. அதற்கு என்ன வலி, என்ன நிரந்தர தீர்வு அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொதுவாகவே அந்த வயதில் உள்ளவர்களுக்கு உடம்பில் தசவாய்களுடைய இயக்கங்கள் சரியாக இருக்காது. அந்த வாயினுடைய இயக்கம் சரியாக இல்லாத காரணத்தினால தான் அந்த மாதிரி தொடையில் ஒரு சில பிடிப்பு, மூட்டுகளில் வலிகள் எழும்பொழுது ஏற்படுகின்றது. இதற்காக வாயு முதிரை, ஆள்காட்டுகளை மடிச்சுக்கணும், அதோட மையத்தில் கட்டைகளை வச்சுக்கணும், இது வாயு முதிரை. இந்த வாயு முதிரை 5 நிமிடங்கள் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுங்கள், காலை மதியம் மாலை 3 வேளையும். இந்த முதிரை முடித்த உடனே அபான முத்திரை ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுங்கள், நடுவரல் மோதர்வரல் என்னோடய மேத்தில் பெருவரல் வச்சுக்கோங்க, இது அபான முத்திரை. இதையும் 5 நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுங்கள். நீர்னுடைய தன்மையினாலேயும் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை ஏற்படும். பிராணமுத்திரை, மோதர்வரல் சுண்டுவரல் என்னோடய மையத்தில் பெருவரல் வச்சுக்கணும். இந்த 3 முத்திரைகளையுமே 5-5 நிமிடம் இடைவிடாமல் காலை மதியம் மாலை 3 வேளையும் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுங்கள். உடம்பில் நீரினுடைய தன்மை சமமாயிரும், வாயினுடைய தன்மை சமமாயிரும். அப்போ அவர்களுக்கு அந்த துடை தசை பிடிப்புகள் எழும்பொழுது ஏற்படுகின்ற பிரச்சனைகள் முழுமையான தீர்வு கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள், வளமாக வாழுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.